சித்தம்பலம் மங்கையற்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கை மடமான பங்கையற் செல்வி பாண்டி மாதவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளீம் அங்கையற்கி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே திருச்சிட்டம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பமான பொழுதாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம் இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் புரட்டாதி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று திரியோதசி திதியானது காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை காணப்படுகின்றது அதுபோலவே தொடர்ந்து சதுர்த்தசி திதி இருக்கின்றது இந்த சதுர்த்தசி திதியும் பின்னிரவு நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை காணப்படுகின்றது அதாவது திரியோதசி காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையும் சதுர்த்தசியானது பின்னிரவு நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையும் காணப்படுகின்றது இன்று உத்தர நட்சத்திரம் இருக்கின்றது பிற்பகல் ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையும் இன்று மரணயோகம் கரினால் காணப்படுகின்றது இன்றைய சுபநேரமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஒன்பது மணி வரை காணப்படுவதுடன் ராகு காலமானது ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் மூன்று மணி வரை காணப்படுகின்றது அதுபோலவே எமகண்டமானது ஆறு மணி தொடக்கம் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்று உலக மாணவர் தினமாகும் அதுபோலவே கைகளும் தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை சற்று பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு இனிமையான சிறப்பான பொழுதாக அமைந்திருக்கும் தொடர்ந்து இடபராசி இடபராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு மனதிலே சிறு கவலைகள் ஏற்படக்கூடிய ஏதுநிலை காணப்படுகின்றது ஆகவே ஒரு விடயத்திலும் நிதானமான போக்கினை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஆத்மீகமாக ஆன்மீக சிந்தனை ஈடுபட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு சமமான பலன் ஏற்படுகின்ற நாளாக காணப்படுகின்றது வெற்றியும் தோல்வியும் சமனாக ஏற்படும் தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க சிறப்பான நாளாக அமைந்திருக்கும் எந்த ஒரு விடயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதிலே வெற்றி வாய்ப்பு உங்களை நாடி வருகின்ற தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும் மனதிலே நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது தொடர்ந்து ராசி துளாராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் ஆகவே அவசியமற்ற பயணங்களை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு நன்மையானதாக அமையும் தொடர்ந்து விஷயராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான யோகம் மிக்க நாளாக அமைந்துள்ளது ஒரு விடயத்திலுமே வெற்றி அடைவீர்கள் தொடர்ந்து தனுர் ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு சமபலன் ஏற்படுகின்ற நாளாக காணப்படுகின்றது வெற்றியும் தோல்வியும் சமனாக நோக்கப்படும் நாளாக இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் அமைந்துள்ளது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆக்கம் மிக்க சிறப்பான நாளாகும் அதாவது உற்சாகத்துடன் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது ஆகவே இறை பிரார்த்தனையுடன் எந்தொரு விடயத்திலும் ஈடுபட்டால் உங்களுக்கு அது சிறப்பான பலனை தரும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு விருத்திகரமான நாளாகும் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி அடைவீர்கள் அதாவது இதுவரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் இருந்தால் அது இன்று கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இவ்வாறான வகையிலே இன்றைய நாள் பலன்களின் சுருக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நாம் ஒருவரிடம் பேசும்போது எவ்வாறு எல்லாம் பேச வேண்டும் என்னும் ஒரு சுருக்கத்தினை சற்று பார்க்கலாம் நாம் தாயிடம் பேசும்போது அன்பாக பேச வேண்டும் தந்தையுடன் பேசும்போது பண்பாக பேச வேண்டும் ஆசிரியருடன் பேசும்போது மிகவும் அடக்கமாக பேச வேண்டும் மனைவியுடன் பேசும்போது மிகவும் உண்மையாக பேச வேண்டும் சகோதரனிடம் பேசும்போது அன்பாக பேச வேண்டும் சகோதரியிடம் பேசும்போது மிகவும் பாசத்துடன் பேச வேண்டும் அதுபோலவே குழந்தைகளுடன் பேசும்போது அவர்களுக்கு ஆர்வத்தோடு பேச வேண்டும் உறவினர்களுடன் பேசும்போது மிகவும் பரிவோடு பேச வேண்டும் நண்பர்களிடம் பேசும்போது மிகவும் உரிமை எடுத்து பேச வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பணிவோடு பேச வேண்டும் அதுபோல் வியாபாரிகளிடம் பேசும்போது கரார் என்று சொல்வார்கள் கராராக பேச வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நேர்மை தவறாமல் நேர்மையாக பேச வேண்டும் தொழிலாளர்களிடம் பேசும்போது மனித நேயத்தை மறவாது மனித நீயத்தோடு பேச வேண்டும் வாதிகளிடம் பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் ஆனால் இறைவனிடம் பேசும்போது அமைதியாக மெளனமாக பேச வேண்டும் நாம் ஒவ்வொருவரிடம் கதைக்கும் பேசும் முறைமையிலே இவ்வாறான முறைமையை நாம் கடைபிடிப்போமானால் நன்மையே கிடைக்கும் இதனை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமைய என வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்